ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கழிச்சு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துறையில் வந்து வேலை வாய்ப்பு இப்போ வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தாயிரத்து ஐநூறு வந்து உங்களுக்கு சேலரியுமே இருக்கும் நிரந்தர அரசு வேலை தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனா ஆல் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது மொத்த கலிடங்கள்னால் ஒரு நூற்றி தொண்ணூறு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் பாருங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரா தான் அந்த வேலைவாய்ப்பு இப்போ வந்து வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க நீங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் லா ஆஃபீஸர் ஸோ பர்சனல் ஆஃபீஸரு ஐடி சப்போர்ட்டர் ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்குது அந்தந்த டைப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் வந்து டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க டுவெண்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்க டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து பாருங்க எஸ்சி எஸ்டினா வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சன் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம் அதே ஓபிசியாக இருந்தால் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் த்ரீ இயர்ஸ் வந்து ரிலாக்ஷன் இருக்குது பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது ஸோ உங்களுக்கு வேகன்சி வைஸ் பாருங்க உங்களுக்கு ஒரு நூற்றி தொண்ணூறு வேகன்சி இருக்குது அதில் வந்து எஸ்டி ஓபிசின்னு பாருங்கள் கம்யூனிட்டி வரையும் அதுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க அந்தந்த போஸ்ட்டிக்கும் ஸோ அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்கள் இப்போ ஒரு ஒரு கேட்டகரிக்கு இதுக்கான வேகன்சி வைஸ் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபீட் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு நூறு வேக்கன்சி இருக்குது ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் அக்ரிகல்ச்சரு ஹார்டிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பெண்ட்ரி வெட்டினரி சயின்ஸு டைரி சயின்ஸு ஃபிஷரி சயின்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா வந்து இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் லிமிட்டு பாருங்க டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதில் உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் இருக்குது ஸோ அதேமாதிரி ஜாப் ப்ரொஃபைலுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் செக்யூரிட்டி ஆஃபீஸரு இதுக்கு வந்து பேச்சல் டிகிரி வந்து எனி டிசிப்ளின் தான் கொடுத்துருக்காங்க எது முடிச்சுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பாருங்கள் இதில் வந்து எஸ்என்சியல் கொடுத்துருக்கிறது வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும் டிசைரபிள் கொடுத்துருக்கிறது வந்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எஸ்என்சியல் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அது இருந்தால் மட்டும்தான் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ டிசைரபிள் கொடுத்துருந்தா அது வந்து உங்களுக்கு முன்னுரிமை தான் தருவாங்க ஸோ அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் உங்களுக்கு லா ஆஃபீஸருக்கும் பாருங்கள் பேச்சல் டிகிரியில் வந்து நீங்கள் லா முடிச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் ஸோ உங்களுக்கு வந்து டிகிரி முடித்தவங்க ஸோ மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதில் ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து அந்த ஏஜ் லிமிட் சொல்லிருந்த பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேனு வந்து இதில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் பிடப்ளூடியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இதில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு சாலரி லெவலை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும் ஸ்கேல் ஒன்றுக்கு அதெல்லாம் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து பாருங்க சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி வரைக்கும் வரும் அதுக்கடுத்து ஸ்கேல் டூக்கு வந்து பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் செவன்ட்டிலேருந்து உங்களுக்கு சாலரி வந்து அலவன்ஸ்லாம் சேர்த்து சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் எயிட் டென் வரைக்கும் உங்களுக்கு சாலரியுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பாருங்க இதில் வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கு ஸோ அது வந்து ஒன் ஈஸ்ட்டு ஃபோர் ரேஷியோ அப்படி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அந்த எஸாமினேஷனுக்கான பேட்டர்னுமே பாருங்க இதில் இருக்குது ஸோ ஹண்ட்ரட் மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி மினிட்ஸ் இதுக்கான எக்ஸாம் இருக்கும் தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்குன்னு கொடுத்துட்டாங்க ஸோ நெகட்டிவ் மார்க் இதுக்கு எதுவும் கிடையாது எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டருமே இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து சொல்லியிருக்காங்க அவுட் ஆஃப்ளையில் வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கான வெப்சைட் லிங்குமே இதில் இருக்குது ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பாரு இதிலே கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ காப்பி சிக்னேச்சர் லெஃப்ட் தம்பிம் இம்ப்ரஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கூட அட்டாச் பண்ணுற மாதிரி வரும் ஸோ மறக்காம பாருங்கள் ஹேண்ட் ரிட்டனில் வந்து நீங்கள் டிக்ளரேஷன் வந்து நீங்கள் கைப்பட எழுதி அதையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணும் அது இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க ஐன் கொடுத்து டேஷ் கொடுத்துருக்காங்க பத்தியில் அதில் உங்கள் பேர் கொடுத்து பை டிக்ளரில் இருந்து கீழே வந்து வேறு ரெக்யூர்ட் வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் கைப்பட நீங்கள் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அதையுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து யுஆர் இடபிள்யூசி ஓபிசியாக இருந்தால் தௌசண்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தால் பாருங்க ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸு ஸோ பிடிபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அஃபீஷலாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதுக்கான பேஜுமே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதும் கேரியர்னு வரும் அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்னு வரும் அப்புறம் கரண்ட் ஓப்பனிங்னு வரும் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு வந்து ஒரு கேட்டகரி வரும் அதில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ரொசீஜருமே இதில் வந்து இருக்குது ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸுமே பாருங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் நைன்டீன்த் செப்டம்பர் தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஃபீஸ் விமெட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்கள் இதில் வந்து தனித்தனியாக இருக்கும் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சு பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எலிஜிபிளாக இருக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்